சூப்பரா இருக்கு பாருங்க லட்டு, கையில கூட ஒண்டவே இல்லை பாரு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க எஸ்கே ஃபேமிலி. நான் வந்து இன்னைக்கு பாரம்பரியமான கிராமப்புறங்களில் செய்யற சத்து நிறைந்த லட்டு ஒன்று பண்ண போறேன். அதுக்காக நான் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ஹெல்தியானதும் இந்த லட்டு. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சுதான் இன்னைக்கு சத்துக்கள் அதிகம் நிறைந்த லட்டு செய்ய போறேன். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கேன், வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு கப்பு தேங்காய் துருவுன தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு அரை கப்பு ஒட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன், பாதாம் வந்து ஒரு பத்து நம்பர் எடுத்து வச்சிருக்கேன், நம்ம வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான் இந்த லட்டுக்கு தேவையானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாரம்பரியமான சத்து நிறைந்த கிராமப்புறங்களை செய்கிற லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம வெல்லம் வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா பாகு பதம்லாம் இல்லை, வந்து வெல்லத்தில் மண் தூசிலாம் இருக்கும், அதுக்காக தான் வெல்லத்தை இந்த கடாயில் சேர்த்துடலாம். இந்த வெல்லம் கொதிக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான் ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா ஒரு கல். நம்ம வெல்லம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது இந்த வெல்லம் தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ இந்த வெல்லம் தண்ணி எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து வேர்க்கடலை, இந்த பொட்டுக்கடலை உடச்சக்கடலை சொல்லுவாங்க, அதையும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்றேன். ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். பாதாம் ஒரு பத்து நம்பர் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் ஓட்டி எடுக்கணும், ரொம்ப அரைக்கக்கூடாது. நம்ம கொரகொரப்பாக அரைச்சி லட்டில் சேர்த்தோம்னா தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சி வந்து பல்ஸ் மோடில் தான் போட்டு அரைக்கணும், ரொம்ப ஓட்டக்கூடாது, ரொம்ப ஓட்டிட்டோம்னா நைஸ் ஆகிடும். இதோ இது போல் கொரகொரப்பாக இருக்கணும். நம்ம வேர்க்கடலை உடச்சக்கடலை பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சு இப்போ இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். நான் வெல்லம் காய்ச்சினா அதே கடாயை தான் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஒரு நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம நெய்யெல்லாம் நல்லா உருகிடுச்சு, இப்போ ரவை சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை வறுக்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். அதே போல் ரவை வறுக்கும்போது சிம்பிளாக வச்சு தான் வறுக்கணும். ரொம்ப ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா ரவை வந்து கரிஞ்சி போயிடும், டேஸ்ட் மாறிடும் லட்டு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வறுத்துக்கணும். இந்த லட்டு வந்து சின்னவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தியானது. நம்ம வேர்க்கடலை உடச்சக்கடலை எல்லாமே கசு நிறைஞ்சது தான். நம்ம ரவை ஓரளவுக்கு சூடு ஏறிச்சு வறுபட்டுச்சு. இப்போது நம்ம துருவி வச்ச தேங்காயையும் இதாக கூட சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசனை கமகமன்னு வருது. நல்லா ரவை தேங்காய் எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போது நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்ச வேர்க்கடலை பொட்டுக்கடலை பாதாம் முந்திரி எல்லாத்தையும் இதுலேயே கொட்டி இதையும் கொஞ்சம் வறுக்க போகிறோம். கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம லட்டு சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம ரவை தேங்காய் கல்ல எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சி வடிகட்டி வச்சதை இப்போ இந்த ரவையை கூட சேர்க்க போகிறோம். இந்த தண்ணி சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இந்த ரவை நல்லா வெந்து வரணும், சிம்மிலே வச்சு தொலை விடணும் மெதுவாக. நம்ம குறக்குறப்பா என்னடா திடீர் திடீரா இருக்கேன்னு பார்க்காதீங்க, நினைக்காதீங்க. இது வந்து நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை வேர்க்கடலை முந்திரி எல்லாம் தான். இது மாதிரி இருந்தால் தான் நம்ம லட்டு கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது போல் பிடிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நைஸாக ஓட்டி கூட பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரகவை வேகும் போதே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெள்ளம் தண்ணி சேர்த்து இந்த ரவைலாம் கெட்டி பதத்துக்கு வர்ற வரையும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஃபுல் சிம்மில் தான் இருக்கணும். டீ ஃபுல்லாக வைக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம ரவை நின்று நிதானமாக வெந்து வரும். நம்ம கடாயிலேயே ஒண்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இது வந்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சு லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அவ்வளோதான் நம்ம பாரம்பரியமான கிராமப்புறங்களை செய்கிற லட்டு ரெடி ஆயிடுச்சு.
இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச லட்டு கை பொறுக்கிற சூடுக்கு வந்து ஆறிடுச்சு. நம்மளோட ஸ்வீட்டு கிராமப்புற ஹெல்த்தியான லட்டு நம்ம கிண்டினது லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட பாரம்பரியமான கிராமப்புறங்களை செய்கிற ஹெல்த்தியான லட்டு தளரணும்ல, அது நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுச்சு, ஆறிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட சைஸுக்கு தேவையான சைஸுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். கையில் கூட ஒட்டலை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லட்டு பார்க்கும்போதே அப்படியே இந்த வாயில் எச்சு ஊறுது, இப்போவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா ஆறிடுச்சு, மிதமான சூடு இருக்குது, கை பொறுக்கிற சூடு இருக்குது, ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் லட்டு, கையில் கூட ஒண்டவே இல்லை பாரு. நம்ம தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம், ரொம்ப அதிகமும் சேர்க்கலை. மொத்தத்துலேயே நான் இந்த லட்டுக்கு வந்து 4 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். இதே போல் நம்ம எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாரம்பரியமான கிராமங்களில் செய்கிற ஹெல்த்தியான நல்ல டேஸ்டான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.